ஹீரோக்களுக்கு வணக்கம், ஹீரோயினுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம டே 41. இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் கோவியோட திங்க் வின் வின் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். இதை நம்ம செப்பரேட் எபிசோடாகவும் பார்க்கலாம், இந்த சீரீஸாகவும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் யாருக்காவது டீனேஜ் டாட்டர்ஸ் இருக்காங்களா? உங்கள்கிட்ட யாராவது வந்து ஒரு சபார்டினேட் வந்து எவ்வளோ தான் ஒர்க்கு கொடுத்தாலும் வந்து அவராகவே கம்ப்ளீட் பண்ணாமல் கொஞ்சம் ட்ரபிள் பண்ணுற சபார்டினேட் இருக்காங்களா? அதுதாங்க இன்றைக்கியான எபிசோடு. நான் வந்து வீட்டிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து 2 daughters, ஒருத்தவங்க வந்து 15 வயசு, ஒருத்தவங்க வந்து 10 வயசு. 15 வயசு டீனேஜ் டாட்டர். எங்கள் வீட்டில் மாதம் மாதம் நடக்கிற ஒரு நிகழ்வு என்னென்னா, அவங்களோட ரூமை வந்து அவங்க பக்காவாக க்ளீனாக வச்சுக்க மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும்னா, இமீடியட்டாக ஏதாவது ஒரு பாயிண்டில் வந்து நாங்கள் அவங்கள திட்ட ஆரம்பிச்சுருவோம், அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுருவோம். எங்கள் காலத்தில் அப்படி இப்படின்னு பழைய கதையை ஆரம்பித்து அவங்கள வந்து நொந்து நூடுல்ஸ் ஆகிடுவோம், வேலை நடக்காது. அப்புறம் கடைசியாக வந்து பொறுத்தது போதும்னு அவங்களே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து சால் எண்ட் வித் எ ஹக். ஆனால் வந்து அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், அந்த வந்து சைக்கிள் வந்து மாதம் நடக்கும். இது ஒர்க் பிளேஸ்லேயும் பார்த்திங்கன்னா சில சபார்டினேட்கிட்டையும் நம்ம வந்து இந்த மாதிரி ஓவர் ஸ்டெப்பிங் பண்ணி அவங்கள புரிய வச்சு நம்ம கான்ஃப்ளிக்ட் ஆர்குமெண்ட்டு அப்படி இப்படின்னு போகும். இப்போ நான் வந்து ஸ்டீவன் கோவிகிட்ட போகலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸ்டீவன் கோவி என்ன சொல்கிறாருன்னா, கிரியேட் வின் வின் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறாரு. இன்றைக்கான வீடியோவும் அவருக்கும் அவர் பையனுக்கும் வந்து அந்த யார்டு க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற மாதிரி அந்த இந்த வின் வின் அக்ரிமெண்ட்டை எப்படி செட்டப் பண்ணேன்னு அப்படியே ஃபுல்லாக நரேட் பண்ணி கொண்டு போவார். செமையாக இருக்கும் இன்றைக்கான வீடியோ. 5 to 6 minutes வீடியோ, கண்டிப்பாக பாருங்கள். அதில் அவர் வந்து அவர்கிட்டேருந்து நான் அந்த வீடியோவிலேருந்து நான் கற்றுக்கிட்டு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணது என்னென்னா, ஒர்க் பிளேஸ்லேயும் பர்சனல் ஸ்பேஸ்லேயும் என்னென்னா, நம்ம வந்து ஒரு ஒர்க்கை கொடுக்கும்போது நம்மளோட எண்டு கோல் என்ன, டிசைர்டு ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத கொடுக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டேஷன் என்ன, அது யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்கங்கிற மாதிரி ஒரு வின் வின் சிஸ்டம் அக்ரிமெண்ட் எப்படி க்ரியேட் பண்ணோங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது கான்சிக்வன்ஸ், பண்ணால் என்ன நடக்கும், பண்ணலன்னா என்ன நடக்கும். ரெண்டு பேரும் வந்து மியூச்சுவல் அக்ரி பண்ணுற மாதிரி, நம்ம திணிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, ரெண்டு பேரும் வந்து அக்ரி பண்ணுற மாதிரி இருக்கணும். இதுலேருந்து அந்த வீடியோலேருந்து நான் கற்றுக்கிட்டு பசங்கள்கிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணுற இது என்னென்னா, கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்துடணும். ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்துட்டு அவங்க தான் அவங்களோட பாஸ், அவங்க தான் அவங்கள ஜட்ஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நம்ம இந்த மெத்தடில் தான் பண்ணுவேன், நீ இந்த மெத்தடில் தான் பண்ணணும்னு எதிர்பார்க்காம நம்ம எக்ஸ்பெக்டட் ரிசல்ட், எண்ட் ரிசல்ட்டை மட்டும் சொல்லிட்டு அவங்கக்கிட்ட எல்லா ஆப்ஷன்ஸும் கொடுத்துருவோம். வி கம்ப்ளீட் ஆப்ஷன்ஸ் அவங்கள்ட்ட கொடுத்துட்டிங்கன்னா நம்ம மைக்ரோ மேனேஜ்லாம் பண்ண வேணும். கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்கணும். நம்ம இந்த ஃபால்டர் பண்ணுற இடம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு வாரம் 2 வாரம் வெயிட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து பொறுத்தது போதும்னு வின் லூஸ்க்கு போயிடுவோம். அப்படின்னா அந்த பொன் பொன் இடுற வாத்தை வந்து கில் பண்ணுற மாதிரி, கில் த கூஸ் பண்ணிடுவோம். அப்போ வந்து கொஞ்சம் பொறுமையாக, கொஞ்சம் வந்து நம்ம அக்ரிமெண்ட்டில் என்னென்னா நம்மளோட வீக்லி இன்ஸ்பெக்ஷன், அது மாதிரி கொஞ்சம் அக்கௌண்டபிலிட்டி எப்படி கொண்டு வருதுன்னு மாதிரி பார்த்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் என் பொண்ணும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் விளையாடிட்டு இருக்கும்போது நம்ம போயிட்டு ஏ ரூம் க்ளீனாக இல்லை அப்படின்னு நம்ம பேசினோம்னா, நம்ம இட்ஸ் அ வயலேஷன், அது வந்து பர்சனல் ஈகோ ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துலலாம் நம்ம வந்து நம்ம ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு பேஷண்ட்டாக பேஷண்ட்ஸ் ஃபாலோ பண்ணி ஃப்ரஸ்ட்ரேஷன் நாகிங்லாம் காட்டாமல் அவங்கள்ட்ட வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியை எக்காரணத்தை கொண்டும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்கக்கிட்டே இருக்கணும். நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி நம்ம வந்து நாக் பண்ணக்கூடாது. அதே சமயத்தில் நம்மளுக்கு அந்த ஒர்க்கும் வந்து நம்ம முடிக்கணும். அது வந்து நம்ம மக்கள், அதாவது நம்ம என் கேஸில் வந்து என் டாக்டராக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் சபார்டினேட்டாக இருந்தாலும் சரி, அவங்க மேலே நம்பிக்கை வைக்கணும். பீப்புள் மேலே நம்பிக்கை வச்சாதான் அவங்களோட அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நம்ம ஹேண்டோல் பண்ணி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணணும். ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டி எக்காரணத்தை கொண்டு பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட தான் இருக்கணும். அதுதான் நான் இன்றைக்கான வீடியோவிலேருந்து நான் கற்றுக்கிட்டது. இதை நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் மேனேஜராக ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்கேன்.
பசங்கள்ட்டையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வி ஹாவ் அ ரிவார்ட் சிஸ்டம். வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணாங்கன்னா ஒரு ரிவார்ட் சிஸ்டம், வி கோ அவுட் ஃபார் டின்னர் கம்ப்ளீட். என் பசங்க வந்து அவங்க ரூமோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்கக்கிட்ட தான் இருக்கும். எங்கள் வீட்டில் சண்டே சச்சரவெல்லாம் கம்மியாகுது. மியூச்சுவல் என்பவர்மெண்ட், இப்போலேருந்தே வந்து அவங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கும்போது அவங்களும் தே ஃபீல் என்பவர்டு. இதெல்லாமே நான் வந்து ஸ்டீவன் கோவிட்லேருந்து கற்றுட்டேன். இன்றைக்கான எக்ஸசைஸ் என்னென்னா, நீங்களும் இந்த வின் வின் அக்ரிமெண்ட்டை வந்து உங்களுடைய இன்றைய இதில் வந்து எதர் ப்ரொஃபஷ்னல் ஆர் பர்சனல் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண பாருங்கள். இது வந்து டெஃபினட்டாக வந்து நம்ம எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து எந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணுமோ அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணிட்டு, நம்மளை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, அவங்கள்ட்ட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்து நம்ம நம்ம பசங்களை வந்து பிலீவ் பண்ணோம்னா, எண்டு கோல் என்னென்னா நம்ம பசங்களை வந்து நல்லா அக்கௌண்டபிள் பார்ட்னராக அக்கௌண்டபிலிட்டியோட வளர்க்கணுங்கிறது தான் எண்ட் கோல். ரூமை க்ளீனாக இருக்கணுங்கிறது எண்ட் கோல் கிடையாது. அந்த எண்ட் கோலோட நம்ம ஆக்ஷன்ஸை தொடங்குவோம். மீண்டும் நாளை சந்திப்போம்.